ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டீல் சேர், அது எப்படி ரொம்ப துரு பிடிச்சிருக்கு, அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம். முதல்ல இதோடைய ஃபுல் வியூ பாருங்கள், அகெயின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ வந்து இந்த இரும்பு சேரில் நல்லா எம்பர்ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிருக்கு. பெயிண்ட் அடிக்க முன்னாடி எல்லோருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம், ஃபுல்லாக எம்பர்ஷீட் வச்சுருந்தால் தேய்ச்சிருக்கோம். அப்போ தான் இதில் எப்படி இருக்கிற தூறு எல்லாம் போகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோட்டிங் வந்து பின்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பின்னாடி ப்ரெஷ் பண்ணுறோம், ஒரு இன்ச்சு ப்ரெஷ் வச்சு நல்லா பெயிண்ட் பண்ணாமே போகும். இது பெயிண்ட்டு நல்லாவே கவர் ஆகும். இந்த பெயிண்ட்டு கூட நீங்கள் கொஞ்சம் டர்பன்டைன் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா பெயிண்ட் நமக்கு நிறைய வரும். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம வந்து ஒரு ஒரு கார்னர்லேயும் அதனால ரெஸ்ட்டு ரொம்ப நாளில் இது வந்து பெயிண்ட் பண்ணாமல் இருந்தால ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. அதனால் எல்லா சைடும் நம்ம பெயிண்ட்டு எல்லா கவராக தான் செக் பண்ணி அடிக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இதுக்கு, ஏன்னா ஒரு சைடில் நம்ம வந்து பண்ணிவிட்டு ஒரு சைடு விட்டால் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் ரொம்ப பொறுமையாகவே இந்த நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ஃப்ரெண்ட் உட்கார இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இதே மாதிரி எல்லா சைடும் விடாமல் பெயிண்ட் அடிக்கணும். இந்த ஒரு இன்ச்சு ப்ரெஷ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு இன்ச்சு ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல்லாக இந்த ரவுண்டு பைப்பெல்லாம் ஃபுல்லாக அடிக்க முடியாது. ஒரு இன்ச்சு பைப் வாங்கினா நல்லா உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் சைஸ் பைப்பு. ஸோ அதனால் ஒரு இன்ச்சு தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ கவர் ஆகிருக்கு பாருங்கள். பெயிண்ட்டு ஒரு கோட்டிங் அடிக்கும் போதே நல்லா கவராக இருக்கு பாருங்க. நம்ம இந்த மாதிரி காற்றுல வந்து சில டைம் பேப்பர் வந்து ஆடும், அந்த பேப்பருக்கு மேலே வெயிட் மாதிரி வைக்கணும். அப்போ தான் இந்த பெயிண்ட்ல அந்த பேப்பர் படாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஒரு கோட்டிங் பெயிண்டிங் அடித்து முடிச்சிட்டோம், நல்லா ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ பெயிண்டிங் செலவுலாம் ரொம்ப கம்மி தான், ஒரு 300 ரூபாய் கூட தான் ஆகும். நம்மளே பண்ணிக்கலாம் இந்த பின்னாடி இந்த மாதிரி பெயிண்டிங் நம்ம. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.